எந்த திசையில் தலை வைத்து தூங்கினால் என்ன பலன்? ரச்சைனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு தூக்கம் மிகவும் அவசியம். நமது உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நமக்கு தேவை நிம்மதியான தூக்கம். முக்கியமாக நாம் உறங்கும் அறை வெளிச்சமின்றியும் அமைதியாகவும் இருப்பது அவசியம். மேலும் எந்த திசையில் நாம் தலை வைத்து தூங்குகிறோம், அதன் பலன்கள் என்ன என்பதனையும் அவசியம் நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு குறைந்தது நமக்கு 7 முதல் 8 மணி நேர தூக்கம் அவசியம். போதுமான தூக்கம் இருந்தால் மட்டுமே நம்மால் நாம் செய்யும் வேலைகளில் நன்கு கவனம் செலுத்த முடியும். அப்படி நமக்கு போதுமான தூக்கம் இல்லை என்றால் மன அழுத்தமும் டென்ஷனும் நம்மை ஆட்கொண்டுவிடும். அந்த வகையில் எந்த திசையில் தலை வைத்து தூங்கினால் என்ன பலன் என்றுதான் இன்றைய பதிவில் பார்க்க உள்ளோம். பொதுவாகவே வடக்கு திசையில் தலையும் தெற்கு திசையில் கால் நீட்டியும் தூங்குவது நல்லதல்ல என்றே கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி வடக்கு திசையில் தலை வைத்து தூங்குபவர்களின் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். மேலும் பண கஷ்டம், வேலையிடத்தில் பிரச்சினை, அதோடு குடும்பத்தில் நிம்மதி என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. ஆக வடக்கு திசையில் தலை வைத்து தூங்குவதை முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள். அடுத்து தெற்கு திசை மிக சிறப்பான ஒரு திசை நாம் தலை வைத்து தூங்குவதற்கு. ஆமாங்க, தெற்கு திசையில் தலை வைத்து வடக்கு திசையில் கால் நீட்டி தூங்க வெற்றி, புகழ், செல்வம், உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி என அனைத்துமே கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. அதே கிழக்கு திசையில் தலை வைத்து தூங்குவதும் மிக சிறப்பு என்றே கூறப்படுகிறது. காரணம், கிழக்கு திசையில் தலை வைத்து தூங்குபவர்கள் உடலுக்கு நேர்மறை ஆற்றல் கிடைப்பதோடு நல்ல நிம்மதியான தூக்கம் வருமாம். அதோடு எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது. அடுத்து படிக்கும் குழந்தைகளும் இளைஞர்களும் இந்த கிழக்கு திசையில் தலை வைத்து தூங்கும் பொழுது அவர்களின் நினைவாற்றல் அதிகரிக்கப்படுவதோடு படிப்பில் முழு கவனத்தை செலுத்த முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே கணக்கு வழக்கு துறையில் வேலை செய்பவர்கள் இந்த திசையில் தலை வைத்து தூங்கினார்கள் என்றால் அவர்களின் மூளை தூக்கத்திலும் சிறப்பாக வேலை செய்யப்படும் என்று நிபுணர்களே உத்தரவாதம் கொடுத்துள்ளனர். ஆக உங்கள் குழந்தைகள் கிழக்கு திசையில் தலை வைத்து தூங்குகிறார்களா என்பதனை உறுதி செய்து கொள்ளுங்கள். ஏனெனில் இதனால் நீங்கள் உங்கள் குழந்தைகளிடம் டென்ஷன் ஆவதை சற்றே குறைத்து கொள்ள முடியும். இறுதியாக மேற்கு திசையில் தலை வைத்து தூங்குவதால் என்னென்ன பலன்களை நாம் அடைய முடியும் என்று பார்ப்போம். குறிப்பிட்டு கூற வேண்டும் என்றால் மேற்கு திசையும் ஒரு சிறப்பான திசையே. காரணம், இந்த திசையில் தலை வைத்து தூங்குபவர்கள் பொதுவாகவே பணக்காரர்களாகவும் நல்ல பெயருடனும் புகழுடனும் வாழ்வதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு அதிவேகமாக அமைந்துவிடும் என்றும் கூறப்படுகிறது. ஆக இனி தூங்க செல்லும் முன் உங்களுக்கு எந்த திசை ஏற்புடையதாக இருக்கும் என்று முடிவு செய்து கொண்டு பிறகு தூங்க செல்லுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மேல் பலனை கொடுக்க வல்லது. மேலும் நமக்கு இருக்கும் தோஷத்தை போக்கும் சக்தி உள்ளது இந்த உப்பிற்கு. அதோடு மட்டுமில்லாமல் நம் வீட்டில் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றும் வல்லமை கொண்டது. உங்களுக்கு என்ன தேவையோ அதனை மனதில் நிறுத்தி இந்த பரிகாரத்தை செய்திட வேண்டும்.